வெல்கம் டு சிலுவண்டு ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2-in-1 பர்பஸ் ரைஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கும் இப்போ இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில். இப்போ இதை நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். புளி சாத்து தாளிச்சிக்கலாம், அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கார்த்திகேட்ட காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் திக்காக கரைச்ச புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸில் சேர்த்துருக்கேன் உப்பு. புளி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ண பவுடரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா லெமன் ரைஸ்க்கு மாங்காய் சாதம் புளி சாதத்துக்கெலாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வாசமாக. இப்போ லாஸ்ட்டாக சின்ன பீஸு வெள்ளை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி சாதம் வேக வச்சு இந்த மாதிரி உதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்துடலாம். ரைஸ் தாளிச்சிக்கலாம், அதுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். புளிசாதத்துக்கும் லெமன் ரைஸ்க்கும் நல்லெண்ணெய் தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போது சூடாகிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சாதத்துலேயும் சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக துளுணை இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்து கிளறிடலாம். மாங்காய் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம், கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் 1 மாங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை இப்போ மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது தேங்காய் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம், கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம்.
அடுத்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி சாதத்தை தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அது 4 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதத்துக்கும் கல்கண்டு சாதத்துக்கும் நான் பச்சரிசியை பால்லேயே வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், கல்கண்டு சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும். அது எடுத்து ஆற வச்சிடலாம் தயிர் சாதத்துக்கு. இப்போ இதிலேயே கல்கண்டு கலக்கி விட்டுடலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது கல்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது கல்கண்டு சாதத்துக்கு முந்திரி வறுத்து போட்டுடலாம். இப்போ முந்திரி வறுத்தாச்சு, எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி ஆயில் சூட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது 2 காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் துருண இஞ்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதை தயிர் சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதில். இப்போ அதை தாளிச்சதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, புளிச்சிடும். இப்போது நம்மளோட எல்லா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம், தேங்காய் சாதம், கல்கண்டு சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.